பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க ஸ்டேஷனில் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கேட்பாங்கள்ல எங்களை கூப்பிட்டு கேட்காமையே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க எலெக்ஷனை நிறுத்தி இந்த பேப்பர் எங்கள் கையில் வரதுக்கு முன்னக்குட்டியே பத்திரிகைக்குலாம் கொடுத்துருக்காங்க அப்போ இது பிளான்ட் தானே இது விஷால் ஆர்கே நகரில் போய் நின்னதுக்காக தானே சார் இப்போ இந்த அளவுக்கு விஷாலுக்கு தொல்லை கொடுக்குறாங்க ஒரு விஷால் போய் நின்றுது தானே கொடுக்குறாங்க அது ஒரு காரணம் ஐசிரி கணேசன் இருபத்தேழு கலாச்சி வச்சிருக்காரு என்ன தப்பு பண்ணி கவர்மெண்ட் கிட்ட மாட்டினாரோ ஜுடிஷியல் கோர்ட்டு கொடுத்தாங்க பாருங்க யாருமெல்லாம் எஃப்ஐஆர் போடுங்க அதே நபர்களை ரிசீவராக போடுறாங்க சார் ஏதேர நின்று போச்சு இவங்க ஏன் போய் பார்க்குறாங்க இன்றைக்கி போனாங்களே இவங்க எதுக்கு போனாங்க பணம் கட்டின ரசீது இருக்குன்னு குட்டி பத்மினி நான் கேட்குறேன் என்கிட்ட விட தான் சத்யா சூரியாவில் வாங்கினேன் எங்களுக்கு ஜட்ஜி பார்த்திங்கனா எழுதின கடிதம் இருக்குது திமுக தலைவரை அவர் சந்திச்சது வந்து அவருடைய பர்சனல் சார் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க போவாங்க அதை அவங்க சந்திக்கிறது என்ன தப்புன்னு சொல்ல முடியும் ஐஸ்வரிக்கு இதில் என்னென்னா ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த இடத்துக்கு அவங்க அப்பா பேரை வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு ஐஸ்வரி கணேசன் இருபத்தேழு கழகி வச்சிருக்கார் என்ன தப்பு பண்ணி கவர்மெண்ட் கிட்ட மாற்றினாறோ வீரர் நேரங்களுக்கு வணக்கம் நடிகர் சங்க தேர்தல் திடீர்னு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பெரும் பரபரப்பு உண்டாக்கி இருக்குது வந்து அரசியல் உள்ள நிறைய இருக்கு அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கு இந்த நேரத்தில் பூச்சி முருணவர்கள் நம்ம இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் திடீர்னு தேர்தல் ரத்தா இருக்கு ரெண்டு தரப்புலரும் ரொம்ப ஆச்சரியமா எனக்கு தெரியாது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு ரெண்டு தரப்புலரும் சொல்றீங்க ஒரு பக்கம் அரசியல் உள் காரணமாக தான் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு உண்மையிலே இந்த தேர்தல் எதுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கேன் நினைக்கிறீங்க சார் இது வந்து இந்த தேர்தலை வந்து பொதுவாக நாங்கள் நடத்தலை ஜஸ்டிஸ் பத்மநாபன் தான் நடத்துகிறாரு ஏன் இந்த ஜஸ்டிஸ் பத்மநாதன் வந்தாலும் லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் நாங்கள் கோர்ட் மூலிமா அந்த ஜஸ்டிஸ் பத்மநாதன் வாங்கியிருந்தோம் எல்லா பெப்சியில் இருபத்தி யூனியன் இருக்குது இந்த இருபத்தி யூனியன்லேயும் அவங்க மூத்த கலைஞரை வச்சு தான் பண்ணுறாங்க நாங்கள் நினச்சா அதை பண்ணியிருக்கலாம் மூத்த கலைஞரை வச்சு எலெக்ஷன் நடத்தியிருக்கலாம் அது கூட வேண்டாம் ஒரு ஃபேர் எலெக்ஷன் வேணும்னு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு நடத்தணும் முறைப்படி இருந்து கொடுத்த அந்த மெம்பர்ஷிப் லிஸ்ட்டு சிடி எல்லாம் நாங்கள் அவங்க சப்மிட் பண்ணி அதை அப்ரூவல் வாங்கியிருக்கிறோம் அப்ரூவல் வாங்கி ஒரு இறப்பு சேர்ப்பு விடுப்பு இது எல்லாத்துக்குமே பணம் கட்டணும் ஜென்ரல் பாடி நடத்தினாலும் பணம் கட்டணும் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் இதெல்லாம் வாங்கி அவங்ககிட்ட கொடுத்து முறைப்படி சப்மிட் பண்ண அவங்க எங்ககிட்ட கொடுத்து அக்னான் வண்டி வாங்கியிருக்கிறோம் அதை தான் ஜட்ஜிக்கிட்ட கொடுத்தோம் ஜட்ஜியும் போய் வெரிஃபை பண்ணுவார் அதை நாங்கள் கொடுத்தோம்ல ஜட்ஜியும் போய் சொசைட்டியில் பேசி அவங்க ஒரிஜினல் இதானா இந்த வருஷத்துக்கு உண்டான தேர்தலுக்கு உண்டான பட்டியல் இதானான்னு வாங்கி தேர்தல் நடத்த ஆரம்பிச்சார் சார் ஆரம்பிச்சு சுமுத்தா ஸ்குரூட்னி எல்லாம் போயிட்டு எல்லாமே முடிஞ்சு நாமினேஷன்லாம் முடிஞ்சுச்சு திடீர்னு ஒரு நாள் சத்யா ஸ்டுடியோவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு ஒரு தகவல் வந்து வருது இதை நாங்கள் விசாரித்தோம் பாரிவேந்தருங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இது மாதிரி அவங்க மெம்பரா பட்டினமாக போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இவருக்கு ஆதரவு இது இந்த இடம் போதிய பாதுகாப்பு இல்லை என்ன சொன்னார் இதை பார்த்து அந்த இடத்த பார்த்து இடம் போதுமான இடம்னு ஃபிக்ஸ் பண்ணது பத்மநாபன் பத்மநாபன் சார் தான் ஏன்னா அது அஞ்சு ஏக்கர் இடம் மூணு ஏக்கர் இடம் காலியாக இருக்குது ஐநூறு வண்டி உள்ளே விடலாம் ஆயிரத்தி எட்நூறு பேர் தான் அங்கே வர போறாங்க ஓட்டு போட மீதியெல்லாம் தபால் ஓட்டு போயிடும் வந்து போகிற டைம் தான் மீதி ஒன்றும் இல்லை உடனே நாங்கள் என்ன பண்ணோம் இதை வந்து கமிஷனரை பார்த்து இந்த எக்ஸ்பிளைன் பண்ணோம் இதுக்கு முன்னா சத்யா ஸ்டுடியோவில் ஏழாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ஆளுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பள்ளி மாணவிகள் சகோதரிகளை நாலாயிரம் பேர் டெய்லி படிச்சுட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற இன்னொரு விஷயம் என்ன பியூட்டினா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்காருல்ல எங்களை பற்றி பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க ஸ்டேஷனில் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கேட்பாங்கள்ல எங்களை கூப்பிட்டு கேட்காமையே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே என்ன பண்ணுறாங்க இதை பேசாந்தி சாடரு ஸ்டுடியோவில் கேன்சல் பண்ணிடுறாங்க சத்யா ஸ்டுடியோ எங்களுக்கு கொடுத்த உரிமையை கேன்சல் பண்ணுறாங்க இப்போ நீதிமன்றத்தில் கூட நீங்கள் ஈஸியாக ஓஎம்ஆர் நடத்தக்கூடாதுன்னு கேள்வி கேட்குறாங்க கேளுங்க கேளுங்க ஈஸ் அது என்னென்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் உடனே கோர்ட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க போகிறோம் சார் போலீஸ்க்கு பாதுகாப்பு கேட்டு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் சத்யா ஸ்டுடியோட நடத்த வேண்டாம் வேறு வெனியூ இடம் ஒரு மூணு இடம் கொடுங்க அதை வச்சு நம்ம நடத்திக்கலாம் அப்படிங்கிறார் அடுத்த நாள் காலையில் ஐ மீன் நேத்து காலையில் ஆர்டர் ஆர்டர் போட்டுறேன்னே சொல்லிருக்காரு அப்போ ஜட்ஜிக்கு மைண்ட் என்ன எலெக்ஷன் நடக்கணுங்கிற மைண்ட் அவர்க்கு இருக்கு ஸோ நாங்கள் மூணு இடத்த கொடுக்கலான்னு பாருனா திடீர்னு இம்மிடியேட்டாக இன்னொருத்தர் முளைக்கிறாரு யார் அவர் யார்னா பாரதி மோகன் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரோ அறுபத்தோரு பேரை நீக்கிட்டாங்க போயிட்டாங்க அந்த கம்ப்ளைண்டை வச்சு தான் இப்போ இதை எலெக்ஷனை நிறுத்திட்டாங்க எலெக்ஷனை நிறுத்தி இந்த பேப்பர் எங்கள் கையில் வர்றதுக்கு முன்னக்குட்டியே ஒரு அரசாங்க இது எங்களுக்கு வரது புள்ளி முன்ன கூட்டியே பத்திரிகைக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ இது பிளான்டு தானது ஸோ ஒரு இந்த தேர்தலை நிறுத்தணுங்கிறது தான் ஐசிரி வேலனுடைய நோக்கம் அப்போ ஐசிரி வேலன் சொல்கிறது தான் அந்த அதிகாரிங்க கேட்குறாங்க இப்போ ஒன்று ஒன்றா நடக்குது இதில் புரிதா உங்களுக்கு அப்போ இதில் இருந்து என்ன கிளியராக தெரிதா இதுக்கு பின்னாடி யாரோ இருந்து செயல்படுறாங்கன்னு தெரிதா சரி இப்போ வந்து போலீஸ் அவங்ககிட்ட நீங்கள் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்கல யோசிச்சாங்க அப்படின்னா சரி போலீஸ் அவங்க தரப்பில் சாதகமாக இருந்தாங்கன்னு வச்சுக்குவோம் ஜட்ஜு கூட வந்து இங்கே வேண்டாம் ஈஸியாக இல்லை ஓஎம்ஆர் நடத்திக்கங்கன்னு அப்போ அதில் சிக்கல் இருக்குங்க ஜட்ஜு உணர்ந்துருக்காங்கல்ல சிக்கல் நல்ல கவனிக்க நீங்க இந்த இடத்துல நீங்க நடத்த வேண்டாம் எங்க இருபத்தாறு பெப்சியில் இருபத்தாறு யூனியன் நடத்திட்டு தானே ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு தமிழ் சென்னைக்குள்ளே தானே நடக்குது ஈசிஆருக்கு போங்க திருச்சிக்கு போங்க மதுரைக்கு போங்கன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட் சொன்னாங்க என்னங்க பண்ணுறது ஜட்ஜுக்கு ஸிஆர் ஓஎம்மாரில் பண்ணுறது ஜட்ஜ் கேட்கல ஓ இவரு பப்ளிக் ப்ராசிக்யூட் அரசு வழக்கறிங்கிறது தான் அதை கேட்டதாக சொல்கிறாங்க எனக்கு இல்லை கேட்டாங்க அதுக்கு ஜட்ஜி வந்து ஸிஆர்ஓல நடத்தலாமே சரிங்க ஈசிஆர் ஓஎம் வரையில் ஏன் நடத்த முடியாதுன்னா எல்லாம் பாதி பேர் வந்து வயசானவங்க சார் எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு இவங்களை எப்படி சார் அங்கே கூட்டி போக முடியும் பாவம் பென்ஷன் வாங்குறவங்க சார் இவங்கள கா காரில் கீரை வச்சு தான் இங்கே அதனால தான் சிட்டிக்குள்ளேயே நடத்துறது வேற ஒன்றும் லாஸ்ட் டைமை கூட இப்போ ஸ்கூலில் நடத்தணுமே இதை விட சின்ன இடம் தானே சத்யா சின்ன இடம் பாதுகாப்பு கொடுக்க முடியாதா இப்போ ஜஸ்டிஸ் பத்மநாதன் அவரில் வந்து அவங்க தலைமையில் நடக்குது இதில் நாங்கள் பெருசாக இதெல்லாம் பண்ணலைங்கிறீங்க ஆனால் ஐஸ்வர் கணேஷ் அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா ஜஸ்டிஸ் பத்மநாதன் அவர்களே விஷாலுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறார் இதில் வந்து எப்படின்னா அவர் ஒரு பொய்யான தகவலை திருப்பி 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 சொல்லிகிட்டு இருக்காரு இது ஒரு ஜட்ஜு சம்மந்தப்பட்ட மேட்டர் அதிகமாக நான் சொல்ல விரும்பல அவங்க கண்டமணிக்கு பேசுகிறாங்க இதை வந்து நான் இதில் வந்து உள்ள நுழை விரும்பல அவர் வந்து ஒரு எப்படிப்பட்ட அதிகாரி நீங்கள் விசாரிச்சுக்கிறீங்க நீங்களும் பத்திரிகை நம்பர் தானே விசாரிச்சு இல்லை அவர் ஐசினி கணேஷ் மாதிரி ஒரு ஒரு பெரிய இடத்துல இருக்கிற இடத்துல வந்து டக்குன்னு ஒரு ஜட்ஜை பார்த்து விஷாலுக்கு ஆதரவாக இருக்காருன்னு சொல்லிட்டு போனால் அவட கான்சிகன்ஸ் என்னவாக இருக்குங்கிறது அவர் நல்லா தெரியும்ல தெரிஞ்சுக்கிட்டு சும்மா சாதாரணமாக அலிகேஷன் வச்சிட்டு பேர முடியுமா அவரால் அப்படி தானே சொல்லிட்டு இருக்காரு அலிகேஷன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு அதில் இப்போ ஜட்ஜிக்கு நல்லவரையா நல்லவர் இது அதுவா பிரச்சனை இப்போ தேர்தல் நடத்தணும் தேர்தல் நடத்த நான் இப்போ சொன்னோம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் பாருங்க தேர்தல் நடத்தக்கூடாததுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல இப்போ சொசைட்டிலேருந்து திருப்பி லெட்டர் கொடுத்து நிறுத்துறாங்களே அதுக்கு என்ன காரணம் இது சரி சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்தா உடனே நிறுத்துறீங்களா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியில் அதை கேட்டுருக்கணும் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு அஞ்சுக்கு முன்னக்கூட்டியே நோட்டிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் பாருங்கள் இந்த கடிதம் கொடுத்த லெட்டர்லேயே எல்லாமே ஆறாம் தேதி தான் வருது ஆறு அஞ்சு பதில் நாங்களும் பதில் கொடுத்துட்டோம் அறுபத்தோரு பேர் எடுத்துட்டாங்க சொல்கிறாங்க சார் அறுபத்தோரு பேர் எடுக்கல முதல்ல தயவு செய்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் அறுபத்தோரு பேரில் பதிமூணு பேர் அவங்க ஓட்டு உரிமை உள்ளவங்க பதில் சொல்லியிருக்கோம் நாலு பேர் மேலே தான் ஒழுங்கு நடவடிக்கை அது பைலா பிரகாரம் எடுத்திருக்கோம் மீதி நாற்பத்தி நாலு பேரை தொழில் தொழில்முறை தொழில் முறை அல்லாததான் ஏன்னா நாங்கள் வந்து டேட்டா பேஸ் எடுக்க போகிறப்போ ஒரு ஒரு இடத்துலையும் எல்லோரும் வந்தாங்க ஏன் ராதாரவி வந்தார் நடிகர் பிரபு வந்தார் நீங்கள் நடிகர் தானே வந்து டேட்டா பேஸ் எடுக்க வந்தோம் அவங்கெல்லாம் வந்தவங்க அதே மாதிரி நாமக்கல் இருந்து ஆளே வரலை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம் மெம்பர்ஸ் இதில் வந்து தவறாக இருக்குது ஆட்டோ டிரைவர் ராதா அறி வீட்டில் வேலை செய்கிறவங்க சரத்குமார் கிட்ட அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் இறந்துட்டாரு ரகுபதினா அவர் பேர்லாம் இருக்குது அதில் அவரெல்லாம் நடிகரே கிடையாது ஆக்சுவலாக அதெல்லாம் பார்த்துட்டு நான் கேட்டேன் அப்போ அவங்க ஜட்ஜி சொல்லியிருந்தாங்க நீங்கள் எலெக்ஷன் உங்கள் எலக்ஷனை முடிஞ்சிட்டு ரெகுலர் டேட்டா பேஸ் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை பேஸ் வச்சு தான் நாங்கள் மாதிரி டேட்டா பேஸ் எடுத்தோம் நாமக்கல்லேருந்து வரவே இல்லை ஒன்றுக்கு கடிதம் மூணு வாட்டி போட்டால் அப்படி ஒரு மெம்பர் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது ஸோ அதுக்கு நாங்க ஒண்ணுக்கு மூணு வாடி கடிதம் போட்டு அவங்க பதில் சொல்லாதனால தான் முறையில இருந்து தொழில் அல்லாத ஆனா அவங்க எல்லா பெசிலிட்டிஸ் உள்ள ஷூட்டிங் போலாம் நடிக்கலாம் என்னாலும் பண்ணலாம் அப்படிதான் நாங்க பண்ணிருக்கோமே தவிர நாங்க நீக்கவே இல்லையே முதல்ல உங்களுடைய எதிர்த்தரப்புல இருக்கிற அணியினர் வந்து தேர்தல் திட்டமிட்டு நிறுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் சார் ரெண்டு வேஷ ரெண்டு விஷயம்தான் சார் ஒண்ணு இது வந்து தண்ணி பிரச்சனை இப்போ எங்களுக்கே வருத்தமா இருக்கு இதெல்லாம் போய் இந்த நேரத்தை பேசிட்டு இருக்கமே எங்க இந்த நொச்சுக்கு போம் சீனிவாசம் வர மக்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாம ஏன் எங்கள் வீட்டு முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா ஆறு போர்வெல் ஆறு தொட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே மிருக வர நாய்க்குட்டிங்களுக்கு மாடுங்களுக்கு அப்புறம் ஒரு கே ஒரு பானை வச்சுருக்கேன் இதை தான் பண்ண முடிஞ்சது ஆனால் அரசாங்கம் இதை பார்க்காம இதை பார்த்துட்டு இது அரசாங்கம் இதை டைவெர்ட் பண்ணுது சார் ஆக்சுவலாக ஓகே இது ஒரு யூஸ் பண்ண ஒன்று ரெண்டாவது ஐசிரி வேலனுக்கு வந்து இப்போ என்னென்னா இருபத்தேழு காலேஜ் இருக்குது இருபத்தேழு காலேஜ் இருக்குன்னு அவரே சொல்கிறார் என்னை தொட்டு தொட்டு மாற்றட்டி சொல்லிக்கிறார் உண்மை தான் அவருக்கு வந்து இப்போ அட்மிஷன் நேரம் கலெக்ஷன் நல்லா வரும் ஃபீஸ் கலெக்ஷன் வாங்குறது அது இல்லாமல் இந்த டொனேஷன் வாங்குறது போகிறது எல்லாமே இருக்குது அதை வந்து இவர் போகலன்னா அங்கே ஆட்டை போட்டுருவானுங்க யாராவது அந்த பயம் இருக்குது அதனால் இந்த நேரத்தில் இவங்களுக்கு இதை டைவெர்ட் பண்ணி விட்டா எலெக்ஷன் நிறுத்திட்டு அவர் போகிறதுக்கு அதை பார்க்குறாரு கவர்மெண்ட்டு இதை வந்து டைவெர்ட் பண்ணுது வேற ஒன்றும் இல்லை ஒரு மூவாயிரத்தி சொச்சம் பேர் இருக்கிற ஒரு எலெக்ஷனில் கவர்மெண்ட் வந்து இந்த தண்ணீர் பிரச்சனை டைவெர்ட் பண்ணதுக்காக இந்த எலெக்ஷனை கையில் எடுக்காங்கிறது அவ்வளோ நம்ப தன்மையாக இருக்குமா அது ஒரு விஷால் ஆர்கே நகரில் போய் நின்னதுக்காக தானே சார் இப்போ இந்த அளவுக்கு விஷாலுக்கு தொல்லையே கொடுக்குறாங்க ஒரு விஷால் போய் நின்னது தானே கொடுக்குறாங்க அது ஒரு காரணம் விஷால தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பிடிக்கலாம் ஏன் நடிகை சேர்த்து வராங்க இல்லை விஷால் தனிப்பட்ட கிட்ட முறையில் பிடிக்கிறதுங்க நடிகர் சங்கத்துல விஷால் தொந்தரவு கொடுக்குறாங்களா அது எல்லாருக்கும் தெரியுது டைரக்டா கொடுக்குறாங்க தெரியுது இல்ல அது எவ்வளோ தூரம் அவர் விஷால் கூட தனிப்பட்ட நபர் அவர் பண்ணவே இல்லை சொல்லட்டுமா ப்ரொடியூசர் சங்கத்தை பத்தி நான் பேச விரும்பல ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரொடியூசர் சங்கத்துல ஒரு தவறு கூட்டு போட்டு போயிட்டாங்க விஷால் அங்க போறாரு போன உடனே போலீஸ் அவரை மடக்கிடுச்சு திருப்பி மறுநாள் இவர் கோர்ட்டுக்கு போறாரு கோர்ட் வான் தப்பா தப்பு பண்ணிட்டீங்க வான் பண்ணுது எல்லாரையும் அங்க போனவங்க பேர் எல்லாம் एफआईआर போடுங்கன்னு சொல்லுது. யார் யாரெல்லாம் போட்டு போட்டாங்களோ அவங்க மேல एफआईआर போடுங்கன்னு சொல்லுது. ஆனா மறுநாள் ஒரு ரிசீவரை போடுறாங்க. ரிசீவரை போடுறாங்க. ரிசீவரை யாரோ தெரியுமா போடுறாங்க? அந்த கோர்ட் ஜுடிஷியல் கோர்ட் கொடுத்தாங்க பாருங்க. யார் மேல எல்லாம் போடுங்க அதே நம்பர்கள ரிசீவரா போடுறாங்க சார். மே கமிட்டில போடுறாங்க. அப்ப அதlandı என்ன அது? தவறு நடக்கல. இல்ல இப்ப என்னன்னா ஆர்கெனயர்ல விசில் போட்டுட்டாரு. அது இல்ல இன்டிபெண்டன்ட்டா வந்தாரு. அது அவருடைய விருப்பம். இல்ல அதுல விருப்பம் இல்ல. அது பிரச்சனை இல்ல. அது பேர் போடுறோம். ஆனால் அவர் போட்டிடும்போது கூட கடுமையாக அதிமுகவே திமுக பயங்கரமான விமர்சிக்கலாம் இல்லை அவர் பாட்டு வந்தார் சேஞ்ச் கொண்டு வரணும் நினைக்கிறேன் ஏதாவது பூசா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஆர்கே தண்ணி கொண்டு வருவேன் இதுதான் சொன்னார் தவிர கடுமே எதிர்க்கவே இல்லை இந்த இப்படி ஒரு சூழ்நிலை வச்சுக்கிட்டு விஷாலுக்கு தனிப்பட்ட நபரை வந்து இதில் டார்கெட் பண்ணி ப்ரொடியூசர் கவுன்சில் டார்கெட் பண்ணி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு அவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவரை பார்த்தா பயப்படுறாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது விஷாலை பார்த்து பயப்படுறவங்க தோணுது தோணுதா இல்லை அப்படி இருக்கலாம் ஒருவேளை நடிகராக இருக்கலாம் ஏன்னா இப்போ நடிகருக்கு சில விஷயங்களுக்கு பயப்புட்றாங்களா எனக்கு தெரில என்ன விஷயம் தெரில சரி இப்போ நீங்கள் சமீபத்தில் கவர்னரை போய் பார்த்துட்டு வந்தீங்க கவர்னர் பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன இது வந்து நாங்கள் போனதில் நியாயம் இருக்குது என்ன நியாயம் நாங்கள் போனது வந்து போலீஸும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது இது மாதிரி அரசாங்கம் சொசைட்டி இதை வந்து திடீர் திடீர்னு ஒரு சில நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக இருக்குன்னு நாங்கள் ஃபேர் எலெக்ஷன் வேணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு தான் நான் கொடுத்தேன் லாஸ்ட் டைமும் கூட சிஎம் அந்த மேடம் இருக்கிறப்போ ஃபேர் எலக்ஷன் இதே மாதிரி கொடுத்தாங்க உடனே ஃபேர் எலெக்ஷன் சொல்லி போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டாங்க அதில் அதன் அடிப்படையில் இப்போ அதே மாதிரி இல்லை அதனால தான் ஃபேர் எலெக்ஷன் தென் இதுக்கு தான் போனோம் நாங்கள் எதுக்கு நம்ம பாதுகாப்புக்கு தான் நாங்கள் போனதில் நியாயம் இருக்குது இல்லை இப்போ நீதிமன்றம் போனீங்க அது வந்து பார்க்க முடிஞ்சது எக்ஸிகூட்டிவ் பவர் இல்லாத கவர்னரை போய் பார்க்க வேண்டிய காரணம் சரி சார் இப்போ சிட்டிசன் கோர்ட்டில் தோத்துட்டா வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு போகிறீங்க டிசி கோர்ட்டில் போனால் ஹை கோர்ட்டுக்கு போகிறீங்களா அதே மாதிரி இதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போய் பார்க்கணும்ல அது சரி நாங்கள் போனது இவ்வளோ கேட்குறீங்களே தேர்தலில் நின்று போச்சு இவங்க ஏன் போய் பார்க்குறாங்க இன்றைக்கி போனாங்களே இவங்க எதுக்கு போனாங்க அங்கே பொங்கலும் வடையும் கொடுப்பாங்கண்ணா இன்னும் போனாங்க அது கொடுப்பாங்க கவர்னர் பார்க்க போனால் அவங்க பொதுவாக கொடுப்பாங்க நாங்கள் போனதில் நியாயம் இருக்குது எதுக்கு இவங்க போனாங்க ஆ சத்யா ஸ்டூடியோவில் ரசீது நாங்கள் அன்னொரு பொய் சொல்ல ஆரம்பித்தாங்க ரசிதா ஸ்டூடியோவில் எங்கக்கிட்ட ரசீது இருக்குது ரசீது இருக்குது பணம் கட்டின ரசீது இருக்குதுன்னு குட்டி பத்மினி நான் கேட்குறேன் ஏங்கிட்ட கூட தான் சத்யா சூரியாவில் வாங்குறேன் எங்களுக்கு ஜட்ஜி பத்மநாபனுக்கு எழுதின கடிதம் இருக்குது அந்த அம்மா கையில் பேப்பர் இருக்குது பேப்பர் இருக்குன்னு வடிவேல ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார்ல அந்த கிணத்தை வெட்டின ரசீது இருக்குது ரசீது இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன சார் கூத்தாக இருக்குது சார் சரி இப்போ நீங்க கவர்னர் போய் பாத்துட்டு வந்துட்டீங்க அவர் என்ன அசூரன்ஸ் கொடுத்தாரு என்ன சேஞ்ச் நடக்கும் நம்ம எங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னா அவர் வந்து இதுல வந்து நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க இன்னைக்கு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா நான் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏடிசியை கூப்பிட்டு எங்கள் எதிரியே சொன்னார் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு இது வந்து சொசைட்டி இதே கேன்சல் பண்ணிச்சு இதில் நான் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டார் இதில் என்ன தெரியுது நாங்கள் போனது நியாயமானது அவங்க போகிறது கதையை முடிச்சுட்டு போகிறது ஓகே அவங்க கவ கதையை முடிச்சுட்டான திருப்பி கவர்னர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே கதையை முடிச்சுதானே சும்மா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அது அதான் நான் சொன்னேனே அங்க போனா போய் கவுண்டருக்காக போறது அது எங்களுக்கு கவுண்டருக்காக போலாம் சார் இப்போ கவர்மெண்டே அவங்களுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னா இவ்ளோ பெரிய விஷயமா கவர்னர் போய் பாக்குறது இந்த ஸ்டெப்லாம் எடுக்க வேணாம் அவங்க நிம்மதியாவே இருந்துடலாம் அது என்னன்னு தெரியல அதான் சொன்னேன் ஒருவேளை அவங்களுக்கு இந்த சுண்டல் அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் கவர்னர் விட்டு சுண்டலுக்காக கவர்னர் ஆஃபீஸ் போயிட்டாங்களா மேபி இருக்கலாம் ஆமா இப்ப வந்து காரணம் பண்ணாங்க அந்த அரசியல் காரணமா விஷால் அவர்கள இந்த விஷயம் சொல்லிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க பொதுவாகவே இருந்து சொல்கிற விஷயம் சேரன் அவர்கள் அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்குது அப்படின்னா நடிகர் சங்கம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள அரசியல் உள்ள வந்துட்டுனாலே பெரும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்ப அவர் சொன்னது உண்மை ஆயிடுச்சு இல்ல எது அரசியல் யார் அரசியல் இப்போ விஷால் அவர்கள் அரசியல் இருக்காங்க கருணாஸ் அவர்கள் அரசியல் இருக்காங்க நீங்க திமுக ஆதரவாக நீங்க போட்டி இருக்கீங்க இருங்க இருங்க நீங்க சொல்றேன் அரசியல் எங்க வந்து இது ஒரு குடும்பம் இங்க மனோபலா பேச்சாளர் ஐடிஎம் பேச்சாளர் சரவணன் பேச்சாளர் இங்க ஏடிஎம் நிறைய இருக்கு இங்க இங்கேயும் இருக்கு ஆனா நாங்க அவங்க எங்க கூட தான் இருக்காங்க இங்க அரசியல் கிடையாது நானே இப்போ திமுக இருக்கேன்னா வண்டியை வண்டி டிரைவர் தம்பி உதவியாளர்கிட்ட சொன்னா நடிகர் சங்கன்னு சொன்னால் இங்கேயே என்ன அந்த கவர் எடுத்து போட்டுருவோம் அந்த அளவுக்கு மன உறுதியோட அங்க அரசியல் தான் எங்களுக்கு அரசியல் பண்றீங்கன்னு சொல்ல வரல இப்போ நீங்க அரசியல் இருக்க காரணம் காரணமா இப்போ விஷால் அவர்கள் வந்து பயப்படுறாங்க அப்படிங்க மாதிரி சொன்னீங்கல்ல அவங்க உள்ள பிரஷர் காரணம் கூட இருக்குன்னு சொல்றீங்களா அப்போ அது இன்டெரக்டா ஏதோ ஒரு வகையில நடிகர் சங்கத்தோட ப்ராக்ரஸ் இருக்குல்ல அந்த முன்ன முன்னேற்றம் அதை எங்கேயோ தடுக்குது தானே நீங்க இதுல இதுல இதை டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க நீங்க நீங்க சொல்றது எப்படின்னா அரசியல்ல இருக்க கூடாதுங்கிறீங்களா அரசியல்வாதிங்க இருக்க கூடாதுங்கிறீங்களா இல்ல பயிலா இல்லையா அப்படி இல்லையா பயிலால் இல்ல இப்போ விஷா இப்போ சேர்ந்து அவர்கள் சொல்லும் போதுலாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது நடக்கவே செய்யாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க ஆனா இன்னைக்கு கண் கூட நடக்கு நீங்களே சொல்றீங்க என்ன இப்போ பிரஷர் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லை நீங்க விஷால் அவர்கள் அரசியல் இருந்தாங்க ஆர்கினர் இருந்தாங்க அதனாலே இது மாதிரி காரணம் பண்ற அரசியல் இல்ல தேர்தலில் அவருக்கு நின்னாரு ஒருவேளை அது கோபமா இருக்குமான்னு சொல்லி அதான் அப்படி இருக்குங்கிறீங்கல்ல அப்போ சேரன் அவர்கள் அன்னைக்கு சொல்லும்போது இல்லைன்னு கடுமையா மறுத்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு வந்து அப்படியே நடக்குது சேரன் அவர்கள் சொன்னது நடக்குதுன்னு செய்து சார் அது அவங்க தனிப்பட்ட கருத்து அது அவங்க போகிறது அதை போய் நம்ம போய் நீங்கள் நிற்க முடியுமா நீங்கள் போகாதீங்கன்னு சொல்ல முடியுமா என்னுடைய தனிப்பட்ட முரு கருத்து அது நான் வந்து மத்தியான பட்டன் சாப்பிடுவேன் இன்னொருத்தர் இட்லி தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி அது அதில் நம்ம தலையிட முடியாது இல்லை தலையிட குடிசை சங்க மேட்ரு வேறு நான் அதை தலையிட வரல இது நம்ம நடிகர் சங்க மேட்டர் இல்லை நடிகர் சங்க விஷயத்துலையுமே இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறாங்க இப்போ நடிகர் சங்கத்திலேருந்து ஒருத்தர் வராரு இப்போ அரசியலே இருக்காரு அவர் வந்து ஒரு அரசியல் கடத்தில் யாரோ எதிர்த்து போட்டிடுறாரு அப்படிங்கிறப்போ இந்த அரசியல் பிரச்சனை வந்து ஒரு விஷயம் பாருங்க மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு கட்சியில் இருப்பிருந்திருக்காரு சிவாஜி கணேசன் இருந்திருக்காரு இது பாரம்பரிய பாரம்பரியமாக என்எஸ் கிருஷ்ணன் காங்கிரஸ் இருந்திருக்காரு நிறைய பாரம்பரப்பரமாக கட்சியில இருந்தவங்க தான் இருந்திருக்காங்க அது அப்படின்னு பார்க்க போனா கட்சிக்காரங்கள் எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்கிறீங்களா நீங்க பதவியில இருக்க வேணாம் உறுப்பினர் இருக்க பிரச்சனை இல்லை பதவியில இருந்தால் நிறைய முன்னேற்றங்கள் தடைப்படுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க பதவிக்கு வந்த அவங்க அவங்க அவங்கவுங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க அது ஆளுங்கட்சியாக இருந்தால் வரும் எதிர்க்கட்சியாக இருந்தால் அதுக்கான அசுகளை வர முடியாது அவங்கவுங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது ஆளுங்கட்சியில் இருந்தா தான் சப்போர்ட் கிடையாது இப்போ நான் சோஷியல் ஒர்க்கர் நிறைய நான் யூனியன் ட்ரேட் யூனியன் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆளுங்கட்சி இல்லை ஆனாலும் இருந்தாலும் நான் பத்தொன்போது வருஷமா ஹவுசிங் போர்ட்லேயே ட்ரஸ்ட்டில் இருக்கேன் ஏன்னா நான் செய்கிற உடைய நன்மைகள் அது சோஷியல் என்னுடைய சோஷியல் நன்மைகள் போல்டாக செய்கிற ஜுடிஷியலுக்கு போவேன் சட்டத்தை சட்டத்தை நிலைநாட்டுவேன் அது ஆட்சி இல்லைனாலும் இல்லைனாலும் பண்ண முடியும் அது மனிதன் இண்டிவிஜுவலை பொறுத்தது அது இல்லை அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இப்போ தார்மீக ரீதியாக பார்க்குறாங்க இப்போ வந்து விஷால் அவர்கள் ஆர்கினரில் கண்டஸ்ட் பண்ணார் இப்போ அவங்கள பார்த்து சில விஷயம் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ இவ ஒரு கார்னர் பண்றாங்க அரசியல் காரணமா கார்னர் பண்றான்னு சொல்லுங்க இப்போ நீங்க வந்து அடுத்த கோர்ட்டுக்கு போறீங்க கவர்னர் பாக்குறீங்க போலீஸ் பாக்குறீங்க மாறி மாறி போயிட்டு இருக்கீங்க இப்போ உங்க ப்ராகிரஸ் ஒன்னு போயிட்டு இருக்கு அந்த ப்ராகிரஸ்க்கு இவ்வளவு தடைகள் இருக்கு இதே ஒரு அரசியல் இல்லாம நார்மலா பொதுமையான மனிதரா இருந்தாங்களா இந்த ப்ராகிரஸ் ஸ்டாப் பண்றதுக்கான வழிகள் இருக்குல்ல அது இருக்காது நீ அடுத்த அடுத்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அது வந்து அவங்களுடைய விருப்பம் சார் யாருமே நிக்காத நீங்க சொல்ல முடியாது பயிலால வந்து அரசியல்வாதிகள் நிக்க கூடாது அரசியல்வாதிகள் வந்து இப்போ மெம்பர்ஸ் இருந்து வரதுனால இப்படி எல்லாம் ஸ்டாப் ஆகணும் அப்படி பயிலால இல்லையா

ஜென்ரல் பாடி மீட்டிங்லையும் அப்ரூவல் ஆகணும் ஓகே இல்லை இன்கேஸ் அப்படி ஒரு இது வருது அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கீங்க நீங்கள் விஷால் அவர்களாக அக்செப்ட் பண்ண ரெடியாக மெஜாரிட்டி என்ன சொல்லுது அதை நான் கேட்பேன்

ஓகே இல்லை எனக்கு திடீர்னு விஷால் அவர்கள் ஸ்டாலின் சந்திச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பூதாகரமாச்சு அது வந்து நான் கூட கேள்விப்பட்டேன் சார் ஆக்சுவலி விஷால் வந்து திமுக தலைவர் அவர் சந்தித்தது வந்து அவருடைய பர்சனல் சார் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அவர் உதய அவருடைய கிளாஸ்மேட்ஸு அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க போவாங்க அது அவங்க சந்திக்கிறது என்ன தப்புன்னு சொல்ல முடியும் இது அரசியல் பண்ண முடியுமா என்ன இதெல்லாம் ரொம்ப இது அது இது யார் சொல்கிறது இதை வந்து ஐஸ்ரீவேலன் சொன்னாராம் நீங்கள் சந்திச்சது வந்ததுனால தான் தப்புன்னு ஏன் அவர் சும்மா இப்போ ஒரு காலேஜ் கவர்மெண்ட் இருக்கிறப்போ எல்லா விஷயத்துக்கும் எத்தனை வந்து வாசலில் காற்று கிடந்து பார்த்தாரு இங்கே அது தெரியாதா ஏன் விஜிஆரே எத்தனை வாட்டி கூட்டு வந்திருக்காரு அவர் ஏன்னா இப்போ தலைவர் ஆனவுடனே அவரு கூட தான் பெரிய பொக்கை எடுத்துன்னு கொடுத்தாரு ஐசரி அவர் தான் பார்த்தாரு அவர் யார் யார் பார்த்தால அதெல்லாம் வந்து அவங்களுடைய விருப்பம் என்னன்னா இப்போ விஷால் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர் சந்திச்சு வந்த பின்னாடி சொன்னது என்ன அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் திமுக ஜெயிச்சது வாழ் தெரிவிக்க வந்தேன்னு

அவர் விரும்பல பாக்க லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு கொடுக்க சொல்லவே இல்லையே இப்ப மற்ற தேர்தல்ல உங்க கூட இருக்கவங்க நடிகர்கள் நாடக கலைஞர்கள் இவங்க எல்லாம் வந்து ஒரே அணில போனதா செயல்பட்டீங்களே இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாதிரி சந்தேக பார்வையிலையோ இல்ல என்ன நடந்துருச்சு அப்படிங்க அதிருப்தி நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அணிங்கிறது இங்க இருந்து யாரும் போல நாலு பேர் தான் போயிருக்காங்க இங்க வந்து இருபத்தி ஒன்பது நாலு பேர் தான் போயிருக்காங்க தனிப்பட்ட கருத்து சில பர்சனல் இதுல போயிருக்காங்க அதெல்லாம் குட்டி பத்மணி கேட்டேன் நான் ஏமா நீங்க போனீங்கன்னு கேட்டேன் இல்ல நானும் ஐசரி சாரோ ஒரு பிசினஸ்ல அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கோம் உதயாக்கு பட ரிலீஸ் ப்ரொடியூசர் சங்கம் அப்புறமா சங்கீதாக்கு அது ஏதோ பர்சனலா ரமணாவையும் நந்தா ஏதோ எனக்கு நான் கேட்டேன் ஸ்பான்சர் கேட்டேன் கொடுக்கல சிங்கப்பூர்லங்குது அது இதே மாதிரி பிரச்சனைகள் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இதனால தான் அவங்க போயிருக்காங்க ஐசரிக்கு இப்போ என்ன தெரியுதுன்னா ஐசரிக்கு இதில் என்னன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த இடத்துக்கு அவங்க அப்பா பேரை வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு பணம் கொடுத்தேன் நான் வட்டிக்கு தானே சார் கொடுத்தாரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்தாரு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் வட்டி வாங்கிருக்காரு இப்போ ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு ஏன் அதே கார்த்திக் கொடுத்துருக்காரு விஷால் கொடுத்துருக்காரு ஏன் ரத்தனம் அப்படின்னு பார்க்க போனால் மூணு கோடி ரூபா கொடுத்தாரு சார் சரவணா ஸ்டோர் அவர் பேரை வைக்க முடியுமா ஏற்கனவே ரவி எடுத்து நின்று அதை விட ஒரு பெரிய காமெடி இருக்குது அதில் வந்து நின்னாங்க அப்போ ஒரு குரூப் நினைச்சு ஒரு குரூப் ராதாரவி குரூப் ஐஸ்ரீ அப்போ இதே பிரச்சனை வந்தது ஏடிஎம்கே டிஎம்கேலாம் வந்தது அப்போ அந்த குரூப்ல நின்று அவங்க அத்தனை பேரும் தோத்துட்டாங்க ஒருத்தரை தவிர ஐஸ்ரீ வேலை குரூப்ல இருந்த அத்தனை பேரும் தோத்தாங்க ஒரே ஆள் எங்க அப்பா அவர் கலைவம் எஸ்எஸ் சிவசூரியன் ஒரே பொருளாளர் இருந்தார் அவர் மட்டும் அதிக ஓட்டில் ஜெயிச்சார் ராதாரவி இதுல நின்று பொருளாளர் தோத்துட்டார் அதுக்கப்புறம் பயங்கர ஐஸ்ரீ வேலை பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் யார் ராதாரவி அவங்களும் இதே இப்போ கூட ஐஸ்ரீ வேலை சொன்னார் எங்க அப்பா ஓட ஓட விட்டான் அவனை நான் பழி வாங்கிடுவேன் சொல்லிட்டு இருந்தவர் தான் ஐசிறி கணேசன் இப்படி இந்த டாக்கே சொல்லிட்டு இருந்தவர் தான் யார் ஜெயித்தாலும் அவர் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாதுன்னு போன தேர்தலில் யார் ஜெயித்தாலும் அவர் ஜெயிக்கக்கூடாது ராதா ரவி ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாது அட்டாக் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தெரில அவருக்கு பர்சனல் அஜெண்டா திரு பாக்கியராஜ் அவர்களுக்கு என்ன பர்சனல் அஜெண்டா அது எனக்கு தெரில சார் ஆக்சுவலி எனக்கு இவர் போய் அவங்களை கெஞ்சி கிஞ்சி கூப்பிட்டு கேட்டிருக்காங்க அவர் ஒரு பெரிய ரைட்டர் அதெல்லாம் அவரை மதிக்கக்கூடிய ஒரு இது உண்டு அது அவருடைய பர்சனல் அஜெண்டாவா என்னன்னு எனக்கு தெரியாது இல்லைன்னா போன தடவை வரைக்கும் கூடவே இருந்து செயல்பட்டவர் உங்களுக்கு அவ்வளோ ஆதரவாக இருக்கக்கூடியவர் இந்த பில்டிங் கட்டினா கூட முதல்ல விஷால் அவர் கூட மாலை போடணும்னு சொல்றாரு அம்மா போ போட்டு போ அது அவர் நல்ல எண்ணத்தில் சொல்லலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ எலெக்ஷன் வந்து இப்போ ஜென்ரலா எல எலெக்ஷன் யாருனாலும் நிக்கலாம் அதே மாதிரி நிக்கலாம் சார் இப்போ என்னன்னா அவருக்கு வந்து உங்கள் மேலே நன்மதிப்பு இருக்குது முதல்ல பில்டிங் கட்டணும்னா விஷால் அந்த டீமை கூட மாலை போடணும்னு சொல்றாரு ஆனால் அருப்தி இருக்குங்கிறாரு அப்போ அருத்தி என்னங்கன்னா அதிர்த்தி இல்லைன்னு சார் அவங்க அதிருப்தி என்னென்னா ஆறு மாதம் கரெக்டாக இந்த இது வந்து வேலை நடக்கலைன்னு தான் சொல்கிறாங்க நான் திருப்பி சொல்கிறேன் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு கட்டி பாருங்க நீங்கள் நீங்கள் வீடு கட்டிட்டீங்களா வீடு இருக்கா எவ்வளோ நாள் ஆகும் பல மாதம் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு சொல்கிறீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அதில் வந்து இடையே ஈடுவர்கள் இருக்கும் கோர்ட்டுக்கு போயிடாங்க நடுவில் இதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே பண்ணுறோம் நாங்கள் அது ஆறு மாடி வந்துருச்சு ஏழு மாடியில் ஆறு மாடி வந்து முடிஞ்சு போச்சு இப்போ ஆர்கே சுரேஷ் என்ன சொல்கிறாரு அது நீங்கள் சொல்கிறீங்க சிக்ஸ்டி பர்சன்ட் வந்துருச்சு செவன்ட்டி பர்சன்ட் வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆறு மாதத்தில் எட்டு மாதத்தில் கட்டக்கூடியதுலாம் இல்லை நான் ரியல் எஸ்டேட்டே வச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அது எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க ரியல் எஸ்டேட் வச்சிருக்கலாம் தம்பி அவர் சுரே ஆர் கே சுரேஷ் தம்பி வந்து எனக்கு அவர்லாம் பெரிய குடும்பத்து நண்பர் தான் அவர் வந்து ரியல் எஸ்டேட்டுங்கிறது வேற இன்ஜினியர் தான் இதுக்கு பதில் சொல்லணும் இல்லை அதான் சொல்கிறேன் நல்லா தெரியும் ரியல் எஸ்டேட்டுங்கிறது இடத்த வாங்கி விற்று புரோக்கர் காசு வாங்கிறது ரியல் எஸ்டேட் இது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது இது ஒன்லி சைட் இன்ஜினியர் நீங்க சைட் இன்ஜினியர் போய் கேளுங்க இல்ல நல்லா தெரியுங்க இவ்வளவு ஸ்டேஜ்ல எல்லாம் கட்ட முடியாது இன்னும் இல்ல 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 தவறானது நான் தம்பிக்கு கேட்டா பர்சனலா கேட்ட கூட சொல்லுவேன் இந்த சைட் இன்ஜினியரை கொடுத்து எவ்வளவு டெய்லி ஒர்க் நடக்கு சார் அங்கே போய் பாருங்க சரி ஒப்பன் தானே இதுல என்ன ட்ரான்ஸ்பரன்ஸ் தானே டெய்லியும் வேலை நடக்குது இன்னொரு குட்டசர் என்ன அப்படின்னா விஷால் அவர்கள் தனிப்பட்டு நிறைய முறை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரே தனிப்பட்ட தண்ணிச்சே செல்பட ஆரம்பிச்சிட்டாரு அவர் எல்லாத்தையுமே அவரை கேக்கணும் அப்படி மாறில்லாம அவரே எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்க சார் இதே பாருங்க எல்லாம் வந்து இவங்க அவர் தனிப்பட்ட முறையில் எடுத்தாங்களா போனாங்களாங்கிறத விட எல்லாரும் கலந்துக்கிட்டு இருக்கோம் அது அஜென்டாவில் மினிட்ஸில் எல்லார் கையெழுத்து இருக்குது ஐஸ்வர்வேலம் கையெழுத்து இருக்குது உதயா கையெழுத்து இருக்கு குட்டி கையெழுத்து இருக்குது சங்கீதா கையெழுத்து இருக்குது என்ன கேட்டால் நான் தான் ஒரு ரெண்டு மூணு வாரம் போல வேறு இந்த வேறு இதில் இருக்கிறதுனால என்னுடைய ஹவுசிங் போர்டு சம்மந்தப்பட்டு இருக்கனா போயிருக்கோம் அவங்க கையெழுத்து எல்லாமே இருக்குது சார் இதில் என்னென்னே புரியல திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னக்குட்டி தேர்தல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பா நினைவு நான் நடக்கும் நான் போயிருக்கேன் என்னை மேடையில் உட்கார வச்சார் ஐஸ்வரி சார் உட்கார வச்சு நான் என்ன பேசினார் அப்போ உதயா வந்து இவர் வரணும் நடிகர் சங்கத்துக்குன்னு சொல்கிறாரு அப்போ ஐஸ்வரி சொல்கிறாரு நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் நடிகர் சங்க தேர்தலில் நான் தலையிட மாட்டேன் இந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்ன பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் என்னாச்சு அப்போ அப்போ தான் நான் சொன்னேன் விஷாலையும் கார்த்திகையும் சொன்னேன் நீங்கள் போங்க தயவு செய்து நீங்கள் போய் வந்து பாருங்கள் நீங்கள் என்னதான் தான் தெரிஞ்சுக்கணும் மர்மம் என்ன இவங்க போனப்போ அவர் கேட்டிருக்காரு நான் சில விஷயம் கேட்டிருக்காரு நீங்கள் எப்படி போய் அதை அதை ஓப்பனாகவே சொல்லிட்டார் அதனால தான் நான் சொல்கிறேன் விஷால் நிறையாவே மீட்டிங்கில் தான் சொல்லிட்டார் நீ இதில் தேர்தலில் நிற்காத உன்னை கைது பண்ணுவாங்க முதல் கேள்வி நீ யாரை கேட்டு திமுக தலைவரை போய் பார்த்த இதுதான் ப்ரெஷரு இப்போ என் கல்லூரிகளை நான் காப்பாற்றிக்கணும் என்ன நிற்க சொல்கிறாங்க இந்த அரசாங்கம் நான் நிற்கிறேன்னு அவர் சொன்னதாக ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருக்காரு விஷாலே சொல்லிட்டாரு இன்னைக்கு கூட ஆனந்த வீட்டில் அதெல்லாம் வந்திருக்கேன் இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிருக்காரு அவர் யார் என்ன அவர் எந்த தப்பு பண்ணி மாட்டினாரோ கவர்மெண்ட் கிட்ட ஐசிரி கணேசன் இருபத்தி ஏழு காலேஜ் வச்சிருக்காரு என்ன தப்பு பண்ணி கவர்மெண்ட் கிட்ட மாட்டினாரோ அதோடைய ப்ரெஷராக நீ போய் நில்லு நீ நடிகர் சங்கத்தில் எல்லாம் தொடர்பு உள்ள ஆள் அதை விஷால தோக்கடிக்கணும் அப்படின்னு அவர் இப்போ தேர்தல் வந்து வர சண்டே நடக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வழக்கு நீங்கள் தொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்காக பேசிட்டு இருக்கீங்க வர சண்டே நடக்குமா தேர்தல் என்னை பொறுத்தவரில் சார் தேர்தல் வந்து எலெக்ஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ வந்து தேர்தலை நிறுத்தலை தேர்தல் அதிகாரி டெஃபர் தான் பண்ணியிருக்காரு தள்ளி வச்சுருக்காரு கோர்ட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம் கோர்ட்டில் நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு வரும்னு நீதி கிடைக்கும்னு நீதி சாகலை தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம நம்புகிறோம் நீதி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இந்த தேர்தல வந்து நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி திமுக வச்சு அதிமுக அப்படிங்க பேச்சு போயிட்டு இருக்க மாதிரியே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக சந்திச்சா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ அதே போன்ற விஷயங்கள் நீங்க பண்றீங்க உங்க தரப்புல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றீங்க அந்த வீடியோ கடுமையா சரத்குமார் அவங்கள வந்து விமர்சிச்சு ஒரு வீடியோ வருது அவங்க தரப்புல இருந்து கடுமையான பதிலடி வருது இது கிட்டத்தட்ட ஒரு பொது தேர்தல் மாதிரி தான் மேனிபெஸ்டோங்கிறத விட ஏவிங்கிறது நடிகர் அந்த காலத்துல இருந்து தேர்தல் நிற்க போகிறப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத காட்டுவாங்க வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி அவங்களும் பண்ணியிருக்காங்க இது வந்து நிற்க போகிறது இதெல்லாம் பண்ணப் போகிறோம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கெட்டல கெட்டலங்கிறாங்க அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு ஒரு மாவட்டமாக போய் இதை மாதிரி கட்டியிருக்கோங்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வளரவே இல்லைங்கிறாங்க என்ன மாதிரியே குள்ளமாக இருக்குங்கிறாங்க இல்லை இல்லை இது விஷால் மாதிரி இருக்குது உங்கள் மாதிரி ஹைட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் காட்டுறோம் வேறு ஒன்றும் இல்லை இல்லை இப்போ வரலட்சுமி சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏன் எங்கள் அப்பா வந்து இது மாதிரி ஒரு குற்றவாளி மாதிரி காட்டினீங்க கோர்ட்டில் ப்ரூவாக இருக்கா ப்ரூவன் கில்டியாக இருக்கா எப்படி நீங்கள் வந்து எஃப்ஆர் போட்டாங்களே ஃபிரேமாக பேசித்து முகாந்திரம் இல்லாமல் எஃப்ஆர் போட மாட்டாங்களே எஃப் ரெண்டு இடத்துலையும் ரெண்டு இடம் ஒன்று வந்து ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கையாடல் சரத்குமாரும் ராதா ரவியும் கையாடல் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு ஒரு கேஸ் ஒன்று அது ஹை சிபிசிடி சிபிசிஐ மாத்துக்கிட்டு வேங்கடமங்கலம் பதினோராயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட மூணு குடி ரூபா நடிகருடைய சொத்து அதை செயற்குழு பொதுக்குழு வாங்கியிருக்காங்க அதில் டெஃபனெட்டாக அவங்க வந்து சார்ஜ் ஆவாங்க

அந்த சரத்குமார் அவர்களை வந்து ஒரு மாதிரி விமர்சி பண்ணிருக்கீங்க விமர்சிலாம் பண்ணல நீங்க ஏவி பாத்தீங்களா பாத்துட்டு இல்ல ஏவில என்ன இருக்கு அவர் நடந்து வர விஷயமோ பின்னாடி வாய்ஸ் ஓர் கொடுக்கறதோ எல்லாமே அவரை வந்து அவர் வந்து முறைகேடு பண்ணாரு அவர் செஞ்சாரு அதை செஞ்சாரு அப்படிங்க போன்ற விஷயம் நீங்க கூட பிரஸ் ஒருத்தர் கைது பண்ணி கொண்டு போறீங்க அப்போ ஏன் நீங்கள் இதை கைது கைது பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு டிவியில் காட்டுறீங்களே கைது பண்ணி போகிறாங்கன்னு நியூஸாக முடிஞ்சிருது சார் ஆனால் நீங்கள் வந்து ஒரு தரப்பில் ஒரு அணியாக இருந்து செயல்படும் போது இவர் இருக்கும்போது இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து காரணமே பண்ணுறீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அனுப்பிட்ட விரோதெல்லாம் எங்களுக்கு எதுவும் கிடையாது சார் என்ன பேசுனது அப்படியா பூச்சியை வச்சா இப்படி வச்சா நசிக்கிறோம் எங்கே வச்சா நசிக்கிறோம் அப்போல்லாம் நீங்கள் இந்த கேள்வி கேட்கலையே எவ்வளோ அசிங்கமாக அவமானமாலாம் பேசுனாங்க மொட்டை பிடிஷன் வந்தது எவ்வளோ பிடிஷன்ஸ் வந்தது நாங்கள் மாதிரி அது மாதிரி போட்டோமா என்னை பற்றி இன்றைக்கி சேலத்தில் கூட ஒரு அம்மா எந்திரிச்சு தம்பி உன்னை பற்றி போட்டாங்களே அது என்ன வச்சுருக்கேன் தம்பின்னுச்சு எட்டு எனக்கே தெரியாது என்னை பற்றி அவ்வளோ தரக்குறைவாக பேசினாங்க அதுதான் எனக்கு ப்ளஸ் ஆச்சு நாங்கள் தரக்குறைவாலாம் போக மாட்டோம் எல்லாம் அங்கே வந்து அப்படி எங்கள் அப்பா அம்மாலாம் வளர்க்கலை பொது தேர்தலே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு சைலண்ட்டாக ஒரு மூவாயிரத்து சொச்சம் பேர் உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் வந்து அவ்வளோ பெரிய அதகலமாக இருக்குது ஏன் இவ்வளோ அதகலம் படுத்துறீங்க அப்படின்னு கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க இதை வந்து இது இப்போ இதை வந்து ஏன்னா டைவெர்ட் பண்ணுறாங்களோட நான் ஃபீல் பண்ணுறேன் சார் இதில் வந்து இன்றைய மக்கள் சென்னை வாசிகளுக்கு தண்ணி கஷ்டத்துக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தா இதை என் வீட்டுக்கு பின்னாடி சீனிவாசபுரம் எட்டு கட்டிடம் நொச்சு குப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வைத்தரிச்சில் நான் என்னால் முடிஞ்சது என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன ஒரு டப்பா வச்சு இந்த சின்ன சின்ன மிருகங்களுக்கு முன்னாடி ஒரு பானை வச்சு வரவங்களுக்கு தண்ணியை கொடுக்குறேன் இதான் என்னால் முடியும் இதை இதையும் இந்த நீதி இப்போ இந்த டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்கல்ல அந்த ஆடிட் இது எது நிதி நிதி ஆய்வுக்கு அவங்க அதை அவங்கள சேர்க்கலை அதையும் டைவேட் பண்றதுக்காக இதை பண்ணுறாங்களோங்கிறது கூட எனக்கு தோணுது ஓகே இது மொத்தமாக ஒரு தண்ணீர் பிரச்சனைக்காக ஒரு சின்ன ஒரு எலெக்ஷனை பயன்படுத்திக்கிறாங்களா தண்ணீர் பிரச்சனைக்கு பெரிய இது அதை வச்சு இந்த சின்ன எலெக்ஷனை வச்சு மேனேஜ் பண்ணுவோம் ஒரு டைவர்ஷன் தானே சார் இவங்க செலிபிரிட்டி சரியாக வந்து மாற்றிருக்காங்க அந்த செலிபிரிட்டியை வச்சு யூஸ் ப இது பண்ணிக்கலாம் அங்கிற மாதிரி தானே இவங்க எடுத்து எடுத்தாலும் செய்தியாகவும் பெருசாகவும் கூட்டம் சேரும் போவோம் இதான் நல்ல இது கரெக்டாக அந்த நேரம் தேர்தல் நேரம் வந்ததினால அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்களா இன்னும் சந்தை முறை